மறைந்த இயக்குனர் கே பாலச்சந்தரிடம் இணை இயக்குனராக பணியாற்றியவர் தாமிரா என்ற காதர் முகைதீன். திருநெல்வேலியை சேர்ந்த இவர் இரட்டைச்சுழி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அதன்பின் பல ஆண்டுகள் கழித்து சமுத்திரகனி ரம்யா பாண்டியன் நடிப்பில் ஆண் தேவதை படத்தை இயக்கினார். பிறகு டிவி தொடர்களை இயக்கி வந்தார். கொரோனா பாதிப்பால் சமீபத்தில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தாமிராவின் மறைவுக்கு திரையுலகினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இதே போன்று வா மாஞ்சாவேலு, மலைமலை, தடையற தாக்க உள்ளிட்ட படங்களை தயாரித்தவரும் நடிகர் அருண் விஜயின் மாமனாருமான NS மோகன் மூச்சு திணறல் பிரச்சனையால் நேற்று காலமானார். கொரோனாவால் திரையுலகினர் பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழில் அட்டகத்தி, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, புலி, நெஞ்சம் மறப்பதில்லை உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ள நந்திதாவிற்கும் கொரோனா அறிகுறி தென்பட்டுள்ளது. இது பற்றி ட்விட்டரில் அவர் கூறுகையில், கொரோனா அறிகுறிகள் தென்பட்டதால் என்னை நானே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளேன். தயவு செய்து அனைவருமே பாதுகாப்பாக இருங்கள், உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்துள்ளார் நந்திதா. தெலுங்கில் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தனா நடித்து வரும் படம் புஷ்பா. இப்படத்தில் வில்லனாக நடிக்க இருந்த விஜய் சேதுபதி விலக, அவருக்கு பதில் மலையாள நடிகர் பகத் ஃபாசில் நடித்து வருகிறார். இந்நிலையில் இப்போது இந்த படத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷும் இணைந்துள்ளார். அல்லு அர்ஜுனின் தங்கையாகவும் வில்லனுடன் நேரடியாக மோதும் பவர்ஃபுல்லான எழுத்தாளர் கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கிறாராம். இப்படம் தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மற்றும் ஹிந்தி மொழிகளிலும் வெளியாக உள்ளது. சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் படம் அண்ணாத்த. இதன் படப்பிடிப்பை ஹைதராபாத் ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் தீவிரமாக நடக்கிறது. சில வாரங்களுக்கு முன் ரஜினி தனி விமானத்தில் ஹைதராபாத் சென்று படப்பிடிப்பில் பங்கேற்று வருகிறார். இப்போது நடிகை நயன்தாராவும் சிறப்பு விமானம் மூலம் இதன் படப்பிடிப்புக்காக ஹைதராபாத் சென்றுள்ளார். விமான நிலையத்தில் இவர் ஸ்டைலாக நடந்து வரும் போட்டோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகின. இன்னும் 2-3 வாரங்கள் மட்டுமே அண்ணாத்த படப்பிடிப்பு உள்ளது. அதனால் இரவு பகல் பார்க்காமல் முழுவீச்சாக நடத்தி வருகின்றனர். ராகவா லாரன்ஸ் நடித்த காஞ்சனா 3 படத்தில் 3 நாயகிகளில் ஒருவராக நடித்தவர் நிக்கி தம்போலி. ஹிந்தி பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் பங்கேற்று பிரபலமானார். சமீபத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டார். இந்நிலையில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவைப்படும் பிளாஸ்மாவை தானம் செய்ய தான் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். மேலும் தனது ரசிகர்களை மட்டுமின்றி கொரோனாவிலிருந்து மீண்டு வந்துள்ள அனைவருமே பிளாஸ்மா தானம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்.